ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க கார்த்திக். ஸோ நம்ம எல்லாருமே நிறைய எபிக்ஸோ இல்லை ஸ்டோரிஸோ கேட்டு தான் வளர்ந்துருப்போம் சின்ன வயசுலேருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து மகாபாரத்தில் இருந்த ஒரு கேரக்டரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ நம்ம எல்லாருமே மகாபாரத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர் அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா, நம்மளுக்கு வந்து சில பேர் வந்து அர்ஜுனன் சொல்லுவாங்க, சில பேர் கர்ணன் சொல்லுவாங்க, சில பேர் பீஷ்மா சொல்லுவாங்க, சில பேர் பீம் சொல்லுவாங்க. ஆனால் கௌரவாஸ் பாண்டவாஸ் இவங்கெல்லாம் மிஞ்சி இல்லை, பீஷ்மா இருந்தாலும் அவராக இருந்தாலும் இவங்கெல்லாம் மிஞ்சி ஒருவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர் வந்து மகாபாரத்தில் இருந்தாங்க. ஆனால் அவர் வந்து வியாசர் எழுதின மகாபாரத்தில் அந்த கேரக்டரை பற்றி குறிப்பிடலை. ஆனால் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் மகாபாரத்தில் அந்த கேரக்டரை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர் மகாபாரத்தை யாருன்னா பாபாரிக். ஆனால் இவர் வந்து குருக்ஷேத்திர வாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஆனால் மகாபாரத்தில் இவர் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இவரே மகாபாரத்தில் ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர்னு சொல்கிறோம். குருக்ஷேத்திர வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஆனால் நம்ம ஏன் இவர் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர்னு சொல்கிறோம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற டேட்ஸ் உங்களை தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ பாபாரிக், ஸோ இவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர். இவர் வந்து வெகு தூரத்துலேருந்து குருக்ஷேத்திர வாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வரார். அப்போ வந்து கிருஷ்ணரை பார்க்குறாரு, மற்ற பாண்டவர்களையும் எல்லாரையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு கிருஷ்ணர் சரி ஓகே பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்கிறாரு. பண்ணி முடித்ததுக்கப்புறம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து பாண்டவர்ஸை கேட்குறாரு, கர்ணன்ட்டு கேட்குறாரு, கௌரவஸ்டையும் கேட்குறாரு, என்னென்னா இந்த வார் வந்து எத்தனை நாள் நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, சில பேர் வந்து 28 days சொன்னாங்க, சில பேர் 21 சொன்னாங்க, சில பேர் 18 days சொன்னாங்க. ஆனால் எல்லாருமே 30 days தான் சொன்னாங்க. ஆனால் பாபாரிக் மட்டும் நான் வந்து ஒரு நிமிடத்தில் வந்து இந்த வாரை முடிப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்போ கிருஷ்ணர் சொன்னார், ஓன்ட இருக்கிறது 3000, நீ எப்படி ஒரு நிமிடத்தில் வந்து இந்த வாரை முடிப்ப அப்படின்ட்டு கேட்டபோது பாபாரிக் சொன்னார், நான் வந்து ஒரு அம்பை வச்சு பாண்டவஸ் எல்லாரையும் கொன்றுவேன், இன்னொரு அம்பை வச்சு கௌரவஸ் எல்லாரையும் கொன்றுவேன். ஸோ எனக்கு 2 மேலு தான், ஸோ எனக்கு வந்து 3 அவசியம் கிடையாது, 2 போதும் அப்படின்னு சொன்னார். ஆனால் கிருஷ்ணருக்கு வந்து ஒரு சரியாக தோணலை, இம்ப்ரெஸும் ஆகல, எதுவும் ஆகல அவரு. அப்போ ஓகே சரி, நீ உன் டேலண்ட் எனக்கு வந்து ப்ரூவ் பண்ணி நான் உனக்கு ஒரு சேலஞ்ச் தரேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து ஒரு தூரத்தில் இருக்க ஒரு மரத்தை காமிச்சு, அந்த மரத்தில் இருக்க எல்லா இலையையும் வந்து நீ வந்து அதை துகற்றணும். அதாவது என்ன சொன்னார்னா, இந்த ஒரு நீ கண்ணை மூடிட்டு ஒரு அம்பை வச்சா அந்த மரத்தில் இருக்க எல்லா இலையும் வந்து ரோப்பு மாதிரி பின்ன வச்சு என் காலடியில் வந்து கொண்டு போடணும் அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம பாபாரிக்கும் அவரும் வந்து சேலஞ்ச் ஏற்றுக்கிட்டு சரி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரும் கண்ணை மூடிட்டு அம்பை கரெக்டாக விடும் போது கிருஷ்ணர் போய் டக்குன்ட்டு மரத்துலேருந்து ஒரு இலையை பறித்து அவர் கால் கீழே வச்சுட்டார். அப்போ பாபாரிக்கு வந்து விட்டுட்டு அம்பை அவரும் கிருஷ்ணர் சொன்ன சேலஞ்ச் அவர் நிறைவேற்றிட்டு கடைசியாக அம்பை வந்து அவர் கால்கிட்ட வந்து நிற்கிது. கிருஷ்ணர் கேட்குறாரு, ஏன் உன் அம்பை வந்து என் கால்கிட்டே குறி நோக்குது அப்படின்னு கேட்கும்போது அப்போ வந்து கிருஷ்ண பாபாரிக்கு சொல்கிறாரு, உங்கள் காலுக்கீழே ஒரு இலை இருக்குது, அந்த மரத்தில் இருந்த ஒரு இலை வந்து உங்கள் காலுக்கு கீழே இருக்குது, ஸோ அந்த இலையும் கணக்கணும்ல கணக்கிடணும்ல அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓகே கிருஷ்ணர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு காலை எடுப்பார். ஸோ அதே கிருஷ்ணர் காலை இருந்த ஒரு இலையை வந்து இந்த அம்பு வந்து ஒரு ரோப்பாக பின்னிடும். பின்னி முடிச்சதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவார். அப்போ டக்குன்னு உடனே பாபாரிக்கிட்ட கேட்பாரு, நீ யார் சைடு வந்து பேட்டில் ஃபைட் பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது பாபாரிக்கு சொல்வார், நான் எங்கள் அம்மாட்ட வந்து நான் சத்தியம் பண்ணி வச்சுருக்கேன், என்னென்னா யாருக்கு வந்து படை கம்மியோ இல்லை யாருக்கு பலம் கம்மியாக இருக்கோ நான் அவங்க சைடு வந்து பேட்டில் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் சொல்கிறது அர்த்தம் என்னென்னா, பாண்டவஸ் இப்போ ஒரு வேலை பாண்டவஸ்ட்ட வந்து படைகள் குறைஞ்சிட்டாங்களோ இல்லை பலம் குறைஞ்சிட்டாங்களோ அவர்கிட்ட போய் ஃபைட் பண்ணி கௌரவஸை வந்து எதிரியாக்குவாங்க. இப்போ கௌரவஸ்ட்ட வந்து படை கம்மியாச்சோ இல்லை பலம் கம்மியாச்சோ கௌரவஸ்ட்ட போய் சப்போர்ட் பண்ணிட்டு பாண்டவஸ் வந்து எதிர்ப்பாங்க. அப்புறம் கிருஷ்ணர் வந்து இதை பார்த்துட்டு இது சரி வராது, யாருமே பேட்டில் வின் பண்ண மாட்டாங்களே, ஸோ இவனை எப்படியாச்சும் நம்ம வந்து குருக்ஷேத்திர வாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாமல் விடணும்னு சொல்லி அப்போ வந்து நம்ம பாபாரிக்கிட்ட வந்து கிருஷ்ணர் கேட்குறாரு, எனக்கு ஒரு சேரிட்டி தெரியும், அதாவது தானம் பண்ணு, எனக்கு டொனேட் பண்ணுன்னு சொல்லும்போது என்னன்னு கேட்கும்போது, ஒரு வாரியரோட தலை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது, சரி நான் பண்ணுறேன், நீங்கள் சொன்னால் நான் எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு பாபாரிக் சொல்வார். கிருஷ்ணர் வந்து ஒரு கண்ணாடி எடுத்துட்டு வந்து பாபாரிக்கு முன்னாடி காமிப்பார். அப்போ பாபாரிக்கு அப்புறம் பாபாரிக்கு வந்து எதுவுமே புரியலை என்ன கிருஷ்ணர் சொல்ல வராருண்டு. கிருஷ்ணர் சொல்வார், உன் தலை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது பாபாரிக்கு, சரி நான் என் தலையை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், ஆனால் எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்குது, என்ன அப்படின்னு கேட்பார் கிருஷ்ணர். அப்போ வந்து பாபாரிக்கு சொல்வார், நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கு காரணம் இந்த வாரில் பார்ட்டிசிபேட் பண்ண இல்லைனா வந்து இந்த வாரம் பார்க்கணும் தான், ஸோ நான் இந்த வாரம் நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், ஸோ இந்த வாரம் பார்க்குற மாதிரி என்னை வந்து ஏதாச்சும் செய்யுங்க, ஏதாச்சும் ஒரு வாரம் கொடுங்க அப்படின்னு கேட்பார். அப்போ கிருஷ்ணரும் சரி நான் அவன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாபாரிக்கும் அவரோட தலையை வந்து வெட்டி கிருஷ்ணருக்கு கொடுத்துருவாரு. கிருஷ்ணர் வந்து பாண்டவஸை சொல்வார், இந்த தலையை கொண்டு போய்
ஏதாச்சும் ஒரு டாப் ஆஃப் தி இருக்கிறதுலே உயரமான அங்கே குருக்ஷேத்திரத்தில் இருக்க உயரமான மலையில போய் வைங்க. ஸோ அப்பதான் மொத்த வாரியம் பாபருக்குனால பார்க்க முடியும், சிரிச்சுக்கிட்டு எல்லாம் பார்க்க முடியும்னு சொல்லி பாண்டவசம் கேட்டு போய் ஒரு டாப் ஆஃப் தி ஹில்ல வைப்பாங்க. ஸோ வார நடுவில் ஆரம்பிச்ச பிறகு நடுவில் வந்து கிருஷ்ணன் சொல்வார் அர்ஜுனாட்ட, அர்ஜுனா நீ வந்து பெஸ்ட் ஆச்சர் கிடையாதுப்பா, கர்ணன் தான் பெஸ்ட் ஆச்சர். சரி, அப்புறம் வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன் கேட்பார், மாதவா நீங்களா என்கிட்ட இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமா ஏன் என்னால கூட கர்ணனை வந்து வீழ்த்த முடியாது, ஏன்னா கர்ணன் அந்த அவரது கர்ணன் இருக்க கவசம் இருக்க வரைக்கும் அவரை வந்து யாருனாலையும் வீழ்த்த முடியாது. இந்திரர் எண்ணிக்கு கர்ணன் அந்த கவசம் வாங்குறாள் அன்னைக்கு தான் அவரை வந்து யாராச்சும் வீழ்த்த முடியும். ஸோ கர்ணன் தான் இந்த உலகத்தோட பெஸ்ட் ஆர்ச்சர் அப்படின்ட்டு கிருஷ்ணன் சொல்றாரு. ஸோ ஆனாலும் வாரெல்லாம் முடிஞ்ச டாக்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாண்டவர்களை வந்து ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சு முடிச்ச பிறகு வந்து பாண்டவருக்குள்ள ஒரு போட்டி வரும், யாருனாலும் இந்த வார் நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணத்தை வந்து பாண்டவர்கள் வந்து கேட்பாங்க. அப்ப கிருஷ்ணன் சொல்றாரு, எனக்கு தெரியாது, பாபரிக் தான் மேல இருக்காரு, ஸோ அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லும்போது பாண்டவரும் பாபரிக்கிட்ட போய் கேட்பாங்க. அப்ப வந்து பாபரி கேட்பாரு, நீங்க யாருமே எனக்கு வந்து சண்டை போட்ட மாதிரியே தெரியல, எல்லாம் யார் இறந்து போனாலும் இல்லை யாரோட ரத்தம் வந்து இது பண்ணாலும் எனக்கு வந்து கிருஷ்ணரோட சக்கரம் போய் தான் எல்லாரையும் கொன்ன மாதிரியும் இவங்களுக்கு வந்து வெற்றியை வந்து வாங்கி தந்த மாதிரியும் எல்லாமே கிருஷ்ணரோட சக்கரம் தான் வேலை பார்த்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு மேலேருந்து. ஸோ எனக்கு கிருஷ்ணரோட சக்கரம் தான் தெரிஞ்சிச்சு, நீங்கள் யாருமே பண்ண மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்து அதுக்கப்புறமா கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பாபரிக் தான் இந்த மகாபாரதோட ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர், ஸோ இவர் இருந்ததுனா ஒரு நிமிஷத்தில் இந்த வாரம் முடிஞ்சிருப்பார், ஆனால் இவர் பண்ண ப்ராமிஸ்னால தான் இந்த குருக்ஷேத்திர வாரில் அவரால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலை. ஸோ இந்த வீடியோ நான் விட முடிக்க விரும்புகிறேன். ஆனால் பாபரிக்கு எந்த ஒரு எங்கே வந்தார் அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. ஸோ ஒரு டேத்தை என்ன சொல்கிறாங்க, பாபரிக்கு வந்து பாண்டோட இரண்டாவது மகன் அதாவது பீம் அவரோட பேரண்ட், அதாவது கதாவது கட்சோட பையன் சொல்கிறாரு பாபரிக்கு, அதாவது பீமோட பேர். இன்னொன்று சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, பாபரிக்கு வந்து ஹி கேம் ஃப்ரம் சவுத், அதாவது அவர் வந்து சதன் வாரியரு. ஸோ சதன் வாரியர் இவர்னு சொல்கிறார். அது எப்படி சதன் வாரியர்னு சொல்கிறாங்கன்னா, பாபரிக்கோட அவதாரம் தான் யக்ஷாவோட அவதாரம் தான் பாபரிக். ஸோ யக்ஷா தான் பாபரிக்கு வந்து பிறந்தாங்க. யக்ஷா யாருன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா, தாய்லாண்ட், அது மட்டும் இல்லாமல் கம்போடியா, இந்த சதன் இந்தியாலாம் அவர் வந்து சதன் இந்தியாக்கெலாம் ஒரு சாமி இறந்தாங்க. ஸோ அவரோட அவதாரம் தான். ஸோ அவர் வந்து பாபரிக் கண்டிப்பாக ஒரு சதன் வாரியர் தான். ஸோ இதில் எதுவும் மாற்றம் கிடையாது அப்படின்ட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது இன்னும் ப்ரூவ் ஆகலை கரெக்டாக. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சு நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென் கார்த்திக், பாய்.